பிரியா மோகன் கிச்சன். நம்ம இன்னைக்கு பின்னல் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சமோசா செய்யறதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஓமம் எடுத்து வச்சிருக்கேன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், நல்லா விட்டுறலாம். உப்பு சேர்த்து பெசரி விட்டாச்சு. இதில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணியை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது ஒன்று 2 நிமிஷம் பிசைஞ்சிடலாம். அப்போ தான் மாவு நம்ம எந்த அளவுக்கு மைதாவில் நம்ம எந்த பொருள் செஞ்சாலும் எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு நல்லா பிசைகிறோமோ வந்து அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அது வரைக்கும் வந்து மாவு நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு வானிலையை அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சோம்பு உள்ளே சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து மிளகாய் வந்து பச்சை மிளகாய் இன்றைக்கி கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வளைஞ்சிட்ருக்கு. ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருந்துச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பட்டாணி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மல்லிகளை சேர்த்து வந்து ஒரு வதக்கு வதக்கி அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மேல் மாவு வந்து தயார் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து அதுக்குள்ளே ஆறி வரட்டும். நமக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி சப்பாத்தி விட மெலுசாக நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் திரட்டிட்டு காமிக்கிறேன். வந்து ரவுண்டாக சப்பாத்தி தேய்ச்சி நம்ம அந்த கார்னர் எல்லாம் நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சதுரங்களை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாக கட் பண்ணதை வந்து ஒரு ஷீட் எடுத்து இப்படி கிராஸாக எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வச்சாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இப்போ வந்து அடியில் இருக்கிற பக்கத்தை வந்து இப்படி மேலே கொண்டு வந்து இப்போ இந்த இடத்தோட லைட்டாக தண்ணி தொட்டு இந்த இடத்த இப்படி ஒட்டிக்குங்க. அதே மாதிரி இந்த சைடு கார்னரை இந்த சைடு தண்ணி அப்ளை பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு கொண்டு வந்து ஒட்டியாச்சு. இப்போ இது மாதிரி இருக்கு 2 சைடு இருக்கிறத வந்து இது மாதிரி நீள நீளமாக கோடு போட்டுக்கலாம். இதுலேருந்து இந்த வரைக்கும் 2, 3, 4, 5. அதே மாதிரி இந்த சைடு வந்து 5 லைன்ஸ் கிளிக்கணும். நம்ம இந்த சைடு எத்தனை லைன் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து 5 லைன்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு எத்தனை லைன் கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த சைடும் அந்த மாதிரி லைன் கட் பண்ணிக்கணும். இருங்க கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் லைன் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு இருக்கிற இதை வந்து இந்த சைடு கொண்டு போய் மடிக்கணும். இந்த நேர் வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து இந்த சைடு கொண்டு போய் இந்த நேர் ஒட்டிடுங்க. அடுத்தது வந்து இந்த சைடு இருக்கிற இந்த லாஸ்ட் இதை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த நேர் ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத எடுத்துகிட்டு போய் இந்த சைடு ஒட்டணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது வந்து தண்ணி தொட்டு இந்த சைடு கொண்டு போய் ஒட்டணும். இப்போ அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து தண்ணி தொட்டு தொட்டு ஒட்டிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி தண்ணி தொட்டு இந்த சைடு கொண்டு போய் ஒட்டணும். இந்த சைடு இருக்கிறத கொண்டு போய் அந்த சைடு ஒட்டணும். அப்புறம் இந்த சைடு இருக்கிறத கொண்டு போய் அந்த சைடு ஒட்டணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத கொண்டு போய் இந்த சைடு ஒட்டிட்டு இந்த சைடு இருக்கிறத இந்த சைடோட கவர் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே மடித்து விட்டுறலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ இதோட கார்னர் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சதுரமாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை சதுரமாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஷேப்பில் சேர்த்து வச்சுக்கலாம்.
எக் ஷேப்பில் வச்சாச்சு. நடுவில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இப்போ நடுவில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இப்போ இந்த சைடுலேருந்து இந்த சைடு மடிக்கணும். மடித்து இந்த நேர் வந்து தண்ணி தொட்டு ஒட்டணும். இப்போ இந்த கார்னர் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த சைடுலேருந்து இந்த சைடு மடிச்சுக்கலாம். மடித்து அந்த சைடும் அதே மாதிரி தண்ணி தொட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். நம்ம இதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம கையை தண்ணி தொட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு கொண்டு போய் இந்த நேரத்தில் ஒட்டணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடு, அதே மாதிரி இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே. நம்மளுக்கு ஒரு பின்னல் ஷேப் வரும். இங்கிருந்து இங்கே, அடுத்து இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே, அங்கிருந்து இங்கே. நல்லா கட் ஆகல. அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே, இந்த சைட்லேருந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு. இப்போ இந்த கார்னர் எல்லாம் வந்து நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது. இப்போ வந்து இது ஒரு பின்னல் ஷேப்பில் இருக்கு. நம்ம வந்து இந்த நம்ம இன்றைக்கி பின்னல் ஷேப்பில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி சமோசா செய்ய போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதே மாதிரி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஒன்றை போட்டு பார்த்திங்கன்னா பொறிஞ்சு வருது. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ஒவ்வொரு சமோசாவாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு சமோசாவை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். பொறுமையாக பொறிஞ்சு வந்துச்சுனா தான் வந்து சமோசாலாம் நல்லா பொறிஞ்சு வரும். உள்ளையெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் நல்லா விழுந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ அதனால் மொறுமொறுப்பு கிடைக்காது. மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். நமக்கு இப்போ சூப்பரான சமோசாஸ் வந்து தயாராகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல பின்னல் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்ல மூடு வழங்குங்கள். தேங்க்யூ.